கனெக்டிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பாலாஜி அப்புறம் டேனியல் இவங்க ரெண்டு பேரோட அட்டுழியும் அதிகமாகிட்டே போயிட்டு இருக்குங்க. பாலாஜி என்ன பண்றாரு அப்படின்னா, ஐஸ்வர்யா கிட்டையும் யாசிகா கிட்டையும் கொளுத்தி போட்டுக்கிட்டு இருக்கிறாரு. என்ன பேசுறாரு அப்படின்னா, அந்த பையன் அன்னைக்கு ஒன்று என்கிட்ட சொன்னா, அதை கேட்டதும் எனக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உங்ககிட்ட டைம் பாஸ்க்கு தான் பழகிறேன் அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொல்றான், இதை கேட்டு நான் எப்படி கோவப்படாமல் இருக்க முடியும், ரொம்ப கோபம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஐஸ்வர்யாவுக்கு ஒண்ணுமே புரியல, என்னடா இது என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு யாசிகாவை பாக்குறாங்க. அதுக்கு யாசிகா சொல்றாங்க, அவர் சாரிக்க பத்தி தான் சொல்லிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே ஐஸ்வர்யாவோட மூஞ்சி ரொம்ப டல் ஆயிருச்சு. பாலாஜி மறுபடியும், இது அன்னைக்கே நான் சொல்லியிருப்பேன், இதை கேட்டிருந்தா நீங்க ரொம்ப ஹர்ட் ஆயிருப்பீங்க, அதனாலதான் நான் இன்னைக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. கூடவே, உங்களோட கேரியரை நீங்க தான் பார்க்கணும், நீங்க எதுக்கு லெட்டர் எழுதும் போது அழுகுறீங்க, நீங்க அழுகிற அளவுக்குலாம் ஒருத்தே கிடையாது, நீங்க அதுக்கேத்த மாதிரி வாழ்ந்து காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு. அட்வைஸ்ன்ற பேர்ல கொளுத்தி போட்டுட்டு இருக்காருன்னு தான் சொல்லணும். இதை சாரிக்கு இருக்கும் போதே இவர் பண்ணிருக்கலாமே, ஏன் இப்ப பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்தோம்னா, கண்டிப்பா அவர் பிரச்சனையை தான் கலப்புறாருன்னு நமக்கு தோணுது. அப்ப வீட்டுக்குள்ள பிரச்சனையை கலப்பி விடுறதெல்லாம் இவர் தானா அப்படின்ற சந்தேகமும் நம்மளுக்கு வருது. சரி, இவர் ஒரு பக்கம் இருக்க, டேனி இன்னொரு பக்கம் என்ன பண்றாரு அப்படின்றத பார்ப்போம். பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸ்ல நல்லாவே டிராமா பண்றாரு அப்படின்னா அது டேனி மட்டும்தான். அவரை சுத்தி கேமரா இருக்கு அப்படிங்கறதே மறந்துடுறாரு. ஆனா அவரோட வேலைகள்லாம் உள்ள இருக்கிற மத்த கண்டஸ்டன்ஸ்க்கு தெரியுதோ இல்லையோ நம்மளுக்கு நல்லாவே தெரியுது. இதுக்கு முன்னாடி ஜனனி நாமினேஷன் விஷயத்துல ஒரு பெரிய பொய் சொன்னாரு. இவரே ஜனனியை நாமினேட் பண்ணிட்டு நான் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அப்பட்டமா பொய் சொன்னாரு. அதே மாதிரி இப்பையும் எதுவுமே தெரியாத குழந்தை மாதிரி ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்கிறாரு. வைஷ்ணவிக்கும் டேனிக்கும் ஒத்து வராதுன்றது நமக்கு நல்லாவே தெரியும். இவர் வைஷ்ணவியை நாமினேட் பண்றதும் வைஷ்ணவி இவரை நாமினேட் பண்றதுமாவே போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம மாத்தி மாத்தி குத்தம் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது டேனியல் வந்து பாலாஜி கிட்டையும் ஐஸ்வர்யா கிட்டையும் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் என்னைக்காவது வைஷ்ணவிய வந்து தப்பா பேசியிருக்கேனா, என்னைக்காவது கிண்டல் அடிச்சிருக்கேனா, ஏன் அவங்க இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாவமா கேட்கிறாரு. ஆனா இவர் பண்ண வேலையெல்லாம் ஒரு குறும்படம் போட்டு காமிச்சாதான் வேலைக்காகும் போல. சோ பாலாஜியை பத்தியும் டேனியல் பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களோட கமெண்ட்ஸ் எங்க கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கனெக்டிங் டிவியோட அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிருங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.